இஸ் த லார்ட். என கண்பானவர்களே, இயேசுவி நாமத்தினால் மீண்டும் ஒரு விஷயங்களை மனமாற வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஏசாய புஸ்தகம் 50-ம் அதிகாரம் 4வது வசனத்தை குறித்து இலைப்பாளர் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த 50-ம் அதிகாரம் 4வது வசனத்தை முழு வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். சோதரம் வசனத்தின் காலிதோறு என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் பொறுப்புள்ள இருக்கா பார்த்தீங்களா? இதில் பாருங்க, ஊழியன் மீது அக்கறையாக இருக்கிறார். ஊழியனை சோத்திரம் சரியாக முறையாக பண்படுத்துகிறார். ஊழியனை பண்படுத்துவது எதற்காக? பயன்படுத்துவதற்காக. அப்ப ஆண்டவர் பண்படுத்துகிற ஒருவனைத்தான் பயன்படுத்த முடியும். ஊழியர்களில் சோத்திரம் இழைப்படைய பண்ணுகிற ஊழியத்திலே தேவ ஊழியின் பங்கு மிக அதிகம். அது என்னைய பங்கு? சோத்திரம் என்னை ஆண்டவர் பண்படுத்த வேண்டும். என்னை எந்த அளவுக்கு சரியாய் முறையை பண்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் என்னை பயன்படுத்த முடியும். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஊழிகளை கவனிக்க தயவுசெய்து, நாம் முதலாவது பண்படுவதற்கு நம்ம உப்பு எடுக்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு சீராய் சிறப்பாய் பண்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் தேவனால் நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம எல்லோரும் விரும்புகிறோம், என்ன விரும்புகிறோம்? ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் விரும்புவது நல்லது. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும், பண்படுத்தாமல் என்னை ஒரு நாள் ஒருபோதும் தேவனால் பயன்படுத்த முடியாது என்பதை தேவ ஊழியர்கள் அறிந்திருக்க வேண்டும். எப்படி பண்படுத்துவாருங்களா? காலைதோர் என்னை எழுப்புகிறார். அடுத்தபடியாக, கற்றுக்கொள்ளுகளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப ஊழியர்களை என்ன செய்கிறாராம்? காலைதோறும் எழுப்புகிறார், கவனிக்க செய்கிறார். இரண்டு காரியத்தை காலை வேளையிலே யாருக்காக? சபைக்காக. சபையின் மக்களை சீர்படுத்த வேண்டும், சமன்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்பொழுது தன்னால் நியமிக்கப்பட்ட அந்த ஊழியர்களை எழுப்பி கவனிக்க செய்கிறார். அந்த விதமாக ஊழியர்களை கர்த்தர் பண்படுத்துகிறார். அப்ப அவர் எழுப்பும் போது நம்ம எழும்பணும், கற்றுக்கொள்வன கேட்கும்படி செவியை கவனிக்கணும். நாம் கர்த்தரை, கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் முறையாய் கவனிக்க வேண்டும். காலையில் எழும்ப வேண்டும். எழும்பின உடனே தேவனுடைய வார்த்தைகளுடைய கவனத்தை திருப்பி சோத்திரம். இந்த உலக ஜனங்களை போல, சுவாஜ ஜனங்களை போல பைபிள் நீங்க படிச்சுங்களா, அதிகாரம் படிச்சுக்க என்று ஊழியர்கள் அப்படியல்ல. கவனிங்கள், சோத்திரம் எதுவும் நேரம் கழிச்சா ஊழியக்காரன் பைபிள் படிக்கிறவனாக இருக்கக்கூடாது. நீங்க கவனிங்களா, காலையிலேயே அவர் எழுப்புகிறார். வேதத்தை சோத்திரம் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறா, கவனிக்க செய்கிறாரா. இப்படித்தான் கர்த்தர் தம்முடைய ஊழியனை பண்படுத்துகிறார். யாருக்காக? தமது ஊழியத்தின் மூலமாய் தேவ பிள்ளைகள் சரியாய் சமயத்துக்கேற்ற வார்த்தை அவர்கள் அறிந்து இளைப்பாறி ஊக்கமாய் உற்சாகமாய் தேவனுக்கு நன்றியாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் இந்த ஊழியனை பண்படுத்துகிறார். ஆகவே அன்பான தேவ ஊழியர்களை ஸ்தோத்திரம், ஐயா ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று விரும்புகிற வேண்டுகிற தேவ மனிதர்களை, தயவு செய்து முதலாவது ஆண்டவர் நம்மை பண்படுத்த விட்டு கொடுப்போமாக. ஆண்டவர் நம்மை பண்படுத்த விட்டு கொடுக்கும் போது நிச்சயமாய் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் பயன்படுத்துவார். இந்த விதமாக சரியாய் முறையாய் காலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை கவனித்து அதை நிதானித்து முதலாவது தான் கற்றுக்கொண்டு கை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் சாத்திரம் நம் மூலமாய் தேவ சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவர் முதலாவது நம் காலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொண்டு
நாம் கர்த்தருடைய கை கொண்டு கற்றுக்கொண்டு பண்பட்டு பக்குவப்பட்டு சோத்திரம் ஒரு நிலைவரமாய் நிலை நிற்கும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்தியே தீருவார். அப்பொழுது நிச்சயமாய் நம் மூலமாக தேவ வார்த்தை கேட்கின்ற ஜனங்கள் சோத்திரம் சமயத்திற்கேற்ற வார்த்தையை கேட்பார்கள். அப்ப வருகிற ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஏற்ற வார்த்தையை தந்தார். ஒரே ஒரு சாட்சி சொல்றேன் கவனிங்கள், நான் ஒரு முறை தேவ சமூகத்துக்கு போகிற போது இந்த விதமான மன ஆவேசத்தோடு போனேன். இங்கே யோபுவை போல ஒருவரும் இல்லை, நோவாவை போல ஒருவரும் இல்லை, எஸ்தரை போல இங்க ஒருவரும் இல்லை என்று இன்றைக்கு பிரசங்கத்தை செய்ய வேண்டும் என்று நான் வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு புறப்பட்டு சென்றேன். கவனிங்கள், எஸ்தரை போல யாரும் இல்லை, நோவாவை போல யாரும் இல்லை, யோ போல யாரும் சபையில இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு தான் நான் சபைக்கு சென்றிருந்தேன். எழுந்து நின்று ஆலோசனை சொன்ன போது கவனிங்கள், இன்னும் எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இங்கே அநேக எஸ்தர் இருக்கிறீர்கள், அநேக நோவாக்கள் சபையில் இருக்கிறீர்கள், அநேக யோபுக்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்ப நான் யோசித்தேன், நம்ம வீட்டில் புறப்படுவது யோபு போல ஆள் இல்லை, ஸ்தோத்திரம் எஸ்தரை போல ஆள் இல்லை என்றுதானே சொல்லும்படித்தானே நம்ம தீர்மானமா வந்தோம். இப்படி இங்க வந்தவுடனே இங்க நோவாக்கள் இருக்கிறீர்கள், யோபுக்கள் இருக்கிறீர்கள், எஸ்தரை போல ஆள் இருக்கிறீர்கள் என்று சொன்னதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அது என்னுடைய புத்தியில நான் யோசித்தது, என் மனதில தேவன் ஏறிவிட்டது. இல்லை, இங்கு நோவாக்கள் இருக்கிறார்கள், யோபு போல ஆட்கள் இருக்கிறார்கள், எஸ்தரை போல தேசத்துக்காக சோத்திரம் கண்ணீர் போட ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஓவியம் என்னை பேச வைத்தா. புரிந்து கொண்டீர்களா? அன்றைக்கு நான் சரியா முறையை புரிந்து கொண்டேன். நான் எதிர்மறையாய் பேச வேண்டும், இங்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்று கண்டித்து பேச வேண்டும், கண்டிப்பாய் பேச வேண்டும் என்கிற நிலைமையில்தான் சென்றிருந்தேன். ஆனா அங்கு போன உடனே நேர்மறையாக இருக்கிறீர்கள், இருக்கிறீர்கள், இருக்கிறீர்கள் என்று பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது வசனத்தை நான் சிந்திக்கின்ற போது பார்த்தீர்களா, சோத்தம் அப்ப அவர்கள் நிலைப்பாக வந்திருக்கிறார்கள், அங்கே நோவை போல ஆளுக்கார்கள், யோ போல ஆளுக்கார்கள், எஸ்தவளால் இருக்கிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். நானும் அப்படி ஆள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று என் மூளையில நான் தீர்மானம் பண்ணி போனேன். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றிவிட்ட, இல்லை மகளே, அங்கே இருக்கிறார்கள், சபையில யோகப்பல ஆட்கள், சோதரம் நோகப்பல ஆட்கள், எஸ்தபல ஆட்கள் இருக்கிறார்கள் என்று பல முறை அந்த ஜனங்களுக்காக நான் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நான் சொல்ல நேரிட்டது. அவர் கவனித்தீர்களா? ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இருவருக்கும் இந்த வசனத்திலே அந்த இழைப்பாக இருந்த மேன்மையை நாம் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டுமென்றால் அப்போ ஆராதனைக்கென்று வருவதாக வருகிற முகாந்திரம் அல்லது தெய்வ மனிதர் உங்கள் வீட்டில் வருகிற போது நீங்கள் சரியாய் முறையாய் பண்பாய் பக்குவமாய் அவர்கள் வாயிலே தேவ வார்த்தை நீங்கள் தேட வேண்டும். சோத்ரா, அதை விட்டுவிட்டு ஊர் கதை பேசுவது, அந்த கதை இந்த உலக கதை பேசுவது தவிர்த்து விடுங்கள். தெய்வ ஊழிகளும் தெய்வ பிள்ளைகளும் சந்திக்கின்றது வீணான விரைவான காரியங்களை பேசுவதை நிறுத்துங்கள். முதலாவது அவசியமான அத்தியாவசிய காரணங்களை பேச இடம் கொடுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் தமது அற்புத மகிமை விளங்க செய்வார். ஆகவே இந்த நாளிலும் இன்று ஒரு விசை, தேவன் சபையை இளைப்பார பண்ண ஊழிகளை பண்படுத்தி பயன்படுத்துகிறார். கர்த்தர் பயன்படுத்துகிற போது அந்த பயன்படுத்த விதத்தை சரியாக முறையாக விசுவாசங்கள் கவனித்து இளைப்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே தங்களை